இனி யதார்த்த ஜோதிடர் செல்வி கூறும் எண்கணித பலன்களை பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் 1 முதல் 9 வரை உள்ள எண்களுக்கான பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய எண் 1 ஒன்றாம் எண்காரர்கள் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். பயணங்கள் விஷயத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு. ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ, பயணங்களிலோ அனுகூலமான நாள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. மேலதிகாரிகள் நம்பிக்கை. அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு, சந்தோஷம். புது மாற்றங்கள், புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 2 எண்காரர்கள். கண்டிப்பாக சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். எதிரிகள் விஷயத்தில் சிறிது நிதானம், அவசரப்பட வேண்டாம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. வீடு, நலம், திருமண அமைப்பு, புத்திர சந்தானத்தில் இருந்த பாதிப்பு எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள், நல்ல அனுகூலங்கள். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், மகான்கள் தரிசனம், திவ்ய அமைப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, வார்த்தைகள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் எல்லாம் அனுகூலம். அதே சமயம் குடும்பத்தில் நீ பெரியவனா, நான் பெரியவனா என்று பார்க்காதீர்கள். தந்தை தாய் தந்தையருடன் மனமிட்டு பேசுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள். மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண் 3 எண். சமூகத்தில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயத்திற்கு மட்டும் செய்யுங்கள். சட்டத்துக்கு புறமான விஷயத்தை செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த படபடப்பு நிச்சயமாக குறையும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தமும் அனுகூலமும் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள், லாபங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனம் மாற்றங்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த 3 எண்காரர்களுக்கு கை கூடக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 4 எண்காரர்கள். 4 எண்காரர்களுக்கு அசையாம சேப்பல் சேர்க்கை ஏற்படும். வீடு விற்பது, நலம் வாங்குவது போன்ற விஷயத்தில் தள்ளிக்கொண்டே போன பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பூமியிலிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது மனதிற்கு இதம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது சமூகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் டக்கு டக்குன்று செய்து முடிப்பது பல விதத்தில் லாபத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 5 எண்காரர்கள். 5 எண்காரர்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர் பெரியவருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடைய தேகாரிக்கம் சிறிது கவனம். வழக்கு போன்ற விஷயம் சாதகம், சந்தோஷம். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அசையாமசை போல் சேர்க்க ஆனந்தம். பயணங்கள் சமயத்தில் தொலைதூர பயணங்களாக இருந்தால் யோசித்து அவசியமற்ற பயணத்தை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். கூட்டாளிகள், நண்பர்களுடன் உல்லாச பயணம் போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 6 எண்காரர்கள். 6 எண்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் மிகப்பெரிய ஏற்றம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழிலில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவதும் தொழில் சம்பந்தப்பட்ட எந்த பயணங்கள் உள்ளூராக இருந்தாலும், வெளியூராக இருந்தாலும், கடல் கடந்த பயணங்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அலைச்சல்கள் அதிகமாகும், ஆனால் அதன் மூலம் ஆதாயங்கள் அதிகமாகும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய எண்காரர்கள் 6 எண்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். 7 எண்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொலைதூரத்திலிருந்து நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்கு உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதே ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 8 எண்காரர்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அனாசு பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். மேலதிகாரிகளுடன் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று
வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் என்று மாற்றத்துக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். கவனம் கவனம் கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 9ஆம் எண்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள். உத்தியோகத்திலிருந்து சிக்கல்கள் படிப்படியாக குறையும். ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அசையாமசையா போல் சேர்க்கை ஆனந்தித்து தரும். புது ஒப்பந்தங்கள் ஏற்படும். புது இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்ற நல்ல செய்திகள் வரும். பூர்வீகத்திலிருந்து சொத்து பத்து பிரச்சனைகளிலிருந்து சமாதான உடன்படிக்கை ஏற்படக்கூடிய நாள்.